அன்பார்ந்த மை பீத்ரியார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் யூடியூப் சேனலில் மை பீத்ரியோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க, மைவித்ரி நிறுவனத்தில் என்ன தான் நடக்குது என்னுடைய கடைசி வீடியோன்னு சொல்லி நான் சொல்லியிருந்திருப்பேன். உண்மை அதுதான் மக்களே. அதுக்காண்டி யாரும் பயப்பட வேண்டாம், கவலைப்படாமல் இருங்க. நம்மளுடைய நிறுவனமாகப்பட்டது மக்களுடைய நிறுவனங்க. கண்டிப்பாக எம்டி சார் மீண்டும் வந்து நமக்கு உண்டான நல்ல அப்டேட் கண்டிப்பாக தருவார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை ஏன் நான் ஆணித்தரமாக மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம நிறுவனமானது ஏகப்பட்ட இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்துருக்கு மக்களே. அதாவது இதுக்கு, அதாவது இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ நான் பேசுகிறது கூட நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நிறைய பேர் போடலாம், ஆனால் கவலைப்படாமல் இருங்க. மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த அடியெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு பிரதிபலிப்பாக பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி கண்டிப்பாக நினச்சி நிற்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லோரும் வந்து எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க கோர்ட்டில் என்ன தான் நடந்துச்சுன்னு. அதாவது சுருக்கமாக சொல்ல போனோம்னா இன்டர்விங், அதாவது இன்டர்விங் சொல்லிவிட்டு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு விசாரணை வந்து விசாரிக்கும் போது நம்ம குறுக்காடி குறுக்க போய் வந்து ஒரு மனு போடலாம். அதாவது அது இன்வெஸ்டராகவோ, இப்போ அதில் வந்து நம்ம நிறுவனத்தினாரோ யாராவது போய் நம்ம வந்து நாங்கள் வந்து குறுக்கீடு மனு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் மூணு வக்கீலங்க எந்திரிச்சு கரெக்டாக நம்மளோட கேஸை இறங்கி அந்த இதுக்கு வரும்போது எந்திரிச்சு சொல்லியிருக்காங்க. இதனால் இது வந்து ஜட்ஜஸ் வந்து நம்மளோட பெயில் மனு வந்து டிஸ்மிஸ் பண்ணல, டிஸ்போஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலை, சரிங்களா? அதனால் நம்மளோட நிறுவனமே என்ன பண்ணிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணிட்டால் நமக்கு வந்து இதெல்லாம் கேட்குறீங்க, இதில் வந்து நமக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்குறீங்க மக்களே. இது நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அது ரொம்ப நேரம் பேச வேண்டியதாக இருக்கும். சுருக்கமாக சொல்கிறேன், நம்மளோட பெயில் மனு வந்து நம்மளோட வக்கீலே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயந்தான். நல்லா மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக நம்மளோட எம்டி சார் வந்து மீண்டும் வந்து கண்டிப்பாக பேசுவார், கண்டிப்பாக நம்ம நிறுவனத்தை மீண்டும் கண்டிப்பாக நடத்துவார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் நிறைய பேர் வந்து நெகட்டிவாக வீடியோ பார்த்துட்டு அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸு, நான் ஒரு சில கமெண்ட்ஸில் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிட்ருந்தாங்க, அதை வச்சு நான் சொல்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, அதன்மேல் உங்களோட விருப்பம் மக்களே, சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மைவித்ரி பற்றி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்மளோட மைவித்ரி நிறுவனமானது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும், மீண்டும் வரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தயவு செஞ்சு மக்களாகவே நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் நான் கடைசி வீடியோன்னு சொன்னால், எனக்கும் சில பல சுச்சுவேஷன் இருக்குது, அதனால் இதுக்கு அப்புறமே என்னால் வீடியோ போட முடியுமானுங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. கண்டிப்பாக எம்டி சார் வந்து கண்டிப்பாக மீன் வந்து கண்டிப்பாக பேசுவார். தயவு செஞ்சு பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாமல் இருங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு இப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் தான். இப்போ வந்து நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்த வயலில் திடீர்னு ஒரு ஆடு வந்து கொய்யா செடியை வந்து கடிச்சிருச்சு. கொய்யாக்காய் செடி வந்து வளர்த்து வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வளர்த்து வச்சுருந்தேன், அது வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிருச்சு. இனிமேல் அதை என்ன செய்ய முடியும்? இனிமேல் மறுபடியும் நம்ம பஸ்லேருந்து தண்ணி விட்டு, இவ்வளோ தூரம் வந்தது பாதி கடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப மறுபடியும் தண்ணி விட்டு வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆயிரும். அதே போல் தான் நம்மளோட நிறுவனத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அதை உடச்சிட்டு கண்டிப்பாக நம்மளோட நிறுவனம் மீண்டு வரும், கண்டிப்பாக பேசுவார். இதில் எந்த ஒரு தடங்களும் இல்லை, பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. ஏன்னா எனக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ரீதியாக நிறைய ப்ராப்ளங்கள், அதனால தான் நான் ரிட்டன் வீடியோ வந்து போட முடியாதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன், சரிங்களா? தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி எடுக்கலன்ட்டு கோச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நல்ல அப்டேட் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.